நவீன உலக நேர்கள் வணக்கம். போன பதிவில் திரு பிரபுவோட நாட்டு சக்கரை வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பிரபு வந்து ஒரு 4 வருடம் முன்னாடி சந்திச்சிருப்போம். ஒரு இன்ஜினியர், விவசாயத்தில் ஒரு இருப்பில் விவசாயம் சம்மந்தமாக ஏதாவது பண்ணணும்னு வந்தவர் வந்து அசோலாவை சூஸ் பண்ணி அசோலா பெட்டுகள் விற்பனை பண்ணி அசோலா தரமான அசோலா உற்பத்தி பண்ணி அசோலா உற்பத்தி அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தவர் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அசோலா பெட்டு மட்டும் இல்லாமல் பல விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கடையை ஓப்பன் பண்ணிக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்க்கறதுக்கு. இன்றைக்கி பிரபுவை சந்திக்க போகிறோம். ஸோ இப்போ நீ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இடத்துல ஆரம்பித்தவர் வளர்ந்து இங்கே வந்து நின்றுருக்காரு. அவர் கூட சேர்ந்து நிறைய பேர் வளர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வாங்க பிரபுவை சந்திக்கலாம். வணக்கம் பிரபு. வணக்கங்க. போன பதிவில் உங்களோட நாட்டு சக்கரை வீடியோ பார்த்துருந்தோம். ஒரு விவசாயிக்கு பக்கத்தில் விவசாயிக்கு கரும்பு விவசாயிக்கு உதவி பண்ணுறதுக்காக போய் அதை ஒரு தொழிலாக எடுத்து நல்ல ஒரு தரமான கரும்பு சக்கரையை குறைந்த வெளில தரீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அந்த பார்க்குறதுக்கும். உங்களுடைய அசோலா பயணத்தை இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பித்த ஒரு பயணம் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஆரம்பிச்சிங்க, அந்த அசோலா எடுத்து பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஆரம்ப கட்டத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சில வரைக்கும் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு எங்கள் தோட்டத்தில் போட்டோங்க. எங்கள் ஆடு மாடு கோழிக்கு வித ரொம்ப நாள் தேடி எங்கேயுமே கிடைக்காம கொஞ்சமாக கிடச்சி போட்டாங்க. அதை போட்டு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து விதை கேட்டாங்க இந்த மாதிரி சரி அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தோம். அடுத்தது அந்த தார்பையில் போட்டு பண்ணாங்களா, அப்போ வந்து அந்த ஈல்டு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் ஈல்டு குறைஞ்சிச்சு. அப்புறம் ஏன்னு பார்க்குறப்ப ஏன் பெட்டுக்கு போகக்கூடாதுன்னு பெட்டு பார்ப்பேங்க. பெட்டு வாங்கி பண்ணப்போ பெட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டாங்க. சரி அது குவாலிட்டி நல்லா இருந்ததுனால நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எடுத்து சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க. அப்போ நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன்று போடுவாங்க. நானே சொல்லுவேன் ஃபஸ்ட் ஒன்று போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் அடுத்தது 2-3 நீங்கள் 50 வரைக்கும் கூட போட்டு மாட்டு பண்ணி அந்த மாதிரி சொன்னாங்க. வெர்மிக்கும் போஸ்ட்டும் அதே மாதிரி தான், நிறைய பேர் எல்லாம் சாணத்தை போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக தோட்டத்துக்கு போட மாதிரி இருந்துச்சு. இதே வெர்மிக்கும் போஸ்ட்டாக போட்டிங்கன்னா 4 1 மடங்கு போட்டிங்கன்னா போதும் தோட்டத்துக்கு. அந்த மாதிரி தான் பண்ணணும். குவாலிட்டியாகவும் கொடுத்தோம், அதனால் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அசோலா பெட் தராங்க, வெர்மி பெட் தராங்க, சீடும் தராங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தனித்துவம், எதனால் இவ்வளோ பேர் அசோலா பிரபு விரும்பி வந்து பொருள் வாங்கினாங்க வாங்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீடுங்க. சீடு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட் டைம் போட்டு இறந்துச்சுனாலும் மறுபடியும் சீடு கொடுப்போம், எப்போ எத்தனை டைம் கேட்டீங்களும் கொடுப்போம். அடுத்தது வெர்மி பெட்டுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புழு மேக்ஸிமம் கிடைக்கிறது அது பிரச்சனை, அது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 450 ஜிஎஸ்எம் வந்து மார்க்கெட்லேயே ரொம்ப குறைஞ்ச விலையில் நாங்கள் கொடுக்குறோங்க. அப்புறம் வாரண்டியோடய கொடுக்குறோம். ஏன் வந்து நம்மளால் குறைச்சி கொடுக்க முடியுதுன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து பல்காக எடுத்து கொடுக்குறதுனால நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறோங்க. இப்போ நீங்கள் வளரும் போதும் உங்கள் கூடவே உங்கள் நிறைய பேரை வளர்த்து மேலே கொண்டு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர் உங்களால் பயனடைஞ்ச ஒரு சிலர் என்ன மாதிரி பயனடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, அந்த மாதிரி வாங்கி மாட்டு பண்ணைகள் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இங்கே ஈரோட்டில் பக்கத்தில் ஒருத்தருங்க, அவர் கோழி பண்ணையே லாஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. தீவனம் வாங்கி போட்டு ஒன்றும் கட்டுப்படி ஆகலைன்னு அவர் சும்மா சாதா தார்பையில் போட்டு வளர்த்தி அசோலா வளர்த்த முடியாமல் இங்கே வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு போட சொன்னேன், அவர் போட்டார். போட்டு சக்ஸஸ் பண்ணி இப்போ 30 பெட்டு போட்டிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 கோழி நல்ல லாப நோக்கத்தோட முட்டை கறி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடிசையில் ஆரம்பித்த ஒரு தொழில் இப்போ அடுத்த எடுத்து போயிருக்கீங்க. ஸோ இப்போ என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கீங்க, அதை பற்றி உங்களோட கடையை பற்றி பார்க்குறாங்களா? வாங்க தாராளமாக போகலாங்க. ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தவர் ஒரு சிறந்த சர்வீஸ் கொடுக்கறது மூலமாக பொருள் கொடுக்கறது மூலம் இவ்வளோ தான் வளர முடியுனதை படிப்படியாக வளர முடியுனதை காட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஒரு சின்ன லெவலில் அசோலா அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்து இந்த மாதிரி பெட்டெல்லாம் பண்ணி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அசோலா கொடுக்குறப்ப எனக்கு அசோலாவை கொண்டு போய் எப்படி அனுப்புறதுனே தெரியாது. ஒரு கொரியர் ஆஃபீஸ் போனேன்னா படிப்படியாக எப்படி அனுப்பணும், எப்படி அட்ரஸ் எழுதி அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். அதை ஒன்று ஒன்றா க்ரோத்துங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், க்ரோத்துங்கிறது ஒன்று ஒன்றா அப்படியே கற்றுக்கிட்டு போகிறது தானங்க. சின்னதாக அப்படி தான் பெட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஈரோடுக்கு அடுத்து அனுப்ப தெரியாது எனக்கு. அப்புறம் கொரியரு பார்சல் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியும். அடுத்தது இதுக்கு ஜிஎஸ்டிலாம் இருக்குது, ஜிஎஸ்டி நம்பர்லாம் எடுத்தால் தான் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் அனுப்ப முடியல. அப்புறம் சின்ன சின்ன லெவலாக இந்த கவர்மெண்ட் ஆர்டரு என்ஜிஓ அப்படிம்பாங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு பல்காக ஒரு 1000 பெட்டு ஒட்டுக்காக ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தேன். பெட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு இவங்க இங்கே கேவிக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்குலாம் கொடுத்தோம் குவாலிட்டியான பெட்டு. அந்த கேவிக்கையில் இருந்து பக்கத்து கேவிக்கையில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே குவாலிட்டியான பெட் இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு. முன்ன வந்து ஒரு சின்ன இடத்துல வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு கடை மாதிரி பெருசாக பண்ணியிருக்கும்போது இப்போ என்னென்ன பொருட்கள் விவசாயம் சார்ந்த பொருட்கள்லாம் கூட்டிருக்கீங்க? சாம்பிள் காட்டுறேங்க, அப்புறம் நான் கடையை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது இந்த அசோலா பெட்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது நம்ம அசோலா பெட்டு, அதுக்கப்புறம் தான் வெர்மி பெட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்ன, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அசோலா பெட்னா அசோலா பெட் கூட அசோலா கொடுத்து அவங்கள வளர்த்துறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம், அதனால் இந்த சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். வெர்மி பெட்டுங்க கூட கொடுத்து புழுவும் கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும். சும்மா பேருக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதுவுமே சொல்லி தெரியலனா கொஞ்ச நாள் வளர்த்துவாங்க, அப்புறம் எடுத்து எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஒன்றுன்னா பண்ணோம்னால அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அதை கண்டிப்பாக வளர்த்துவாங்க. இப்போ தார்பாலினும் ஷேர்னட்டு க்ரோ பேக்கு ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே கடையை பார்க்கலாம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானியில்
காலிங்கரை மேலத்துலேருந்து கவுந்தப்படி போகிற ரோட்டில் கிரே ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நம்ம கடையை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு கடை வந்து ஃபுல்லாக அசோலா பெட்டு விரும்பி பெட்டுங்க, இன்னொரு கடை ஃபுல்லாக தார்பாலின்ஸு ஷேர் நெட்ஸு அண்ட் க்ரோ பேக்ஸு இதெல்லாமே பண்ணுறோம். இது 350 போட்டிங்கன்னா இந்த பெட்டு வந்து ஒரு லைஃப் டைம் வருதுன்னா ஒரு 5-6 வருஷம் இருந்துச்சுங்க. 450 ஒரு 2-3 வருஷம் சேர்த்து வரும். ஷேர் நெட்ஸு தார்பாலின்னு இதெல்லாம் பண்ணுறோம். ஷேர் நெட்ஸ் வந்து உங்களுக்கு 3% இருக்குது, 50%, 75%, 90%. இதை வந்து நீங்கள் லூஸில் வாங்கினீங்க, ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாங்கிக்கலாம், ஹோல்சேல் வாங்கினீங்கன்னா கேஜி கணக்கில் வாங்கிக்கலாங்க. இப்போ பக்கத்து போர்ஷனில் பார்த்தது அசோலா பெட்டு வெறுமீட்லாம் பார்த்தீங்க. இப்போ இந்த போர்ஷனில் வந்து ஷேர் நெட்டு தார்பாலின் இதை மட்டும் அடிக்க வச்சிருக்கோம். இது ஷேர் நெட்டு அதான் நான் சொன்னது மாதிரி 50%, 75-90%ங்க அது வாங்கிக்கலாம். அப்புறம் தார்பாலின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் இருக்கும், 120-250 வரைக்கும் இப்போ பண்ணுறோம். அதுவும் ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும்தான், ஒரு 6 காரிலேருந்து 50-50 நீங்கள் என்ன சைஸ் வேணால் பண்ணிக்கலாம். க்ரோ பேக்ஸு இருக்குது, அது 9-9, 12-12, 12-5. அப்புறம் கீரை பேக்கு அந்த வெளியே வச்சிருக்குங்க, அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வாங்கணும்னா உங்ககிட்ட கடைக்கு வந்தால் வாங்கிக்கிறீங்களா, அதை எப்படி அனுப்புறீங்க? இப்போ நியரஸ்ட் இந்த ஈரோடு திருப்பூர் இவங்கெல்லாம் வந்து நேரில் பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாங்க. இப்போ ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஃபோனில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பார்சலில் போட்டுவிடுவோம். ஒரு பெட்டுனாலும் உங்களுக்கு பார்சலில் போட்டுவிடுவோம். ஒரு பெட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சாக்கில் போட்டு அனுப்பிடுவோங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி கொரியர் 1-2 நாள் கொரியர் வச்சு அனுப்பிடுவோம். இதே 5-10 இந்த பண்டில் அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுவோங்க. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி பேக்கிங் போகிறது ரெடி. இந்த மாதிரி சின்னதாக கொரியரில் போகும், பெருசாக இருந்தால் பண்டில் போட்டோம். ஏன்னா இது 100 ரூபா, இதுக்கும் 100 ரூபா வரும், இதுக்கும் 100 ரூபா வரும். இதை கொரியரில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500-600 ரூபா வரும். ஓகே, அதனால செலவு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்சல் லாரி பார்சல் இருக்குது, ரெகுலர் நமக்கு இருக்குது, அதில் போட்டுவிடுவோம். கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இலங்கை தமிழர்கள், இலங்கை நண்பர்கள் வந்து அங்கே எக்கச்சக்க பேர் உங்களோட பெட்டு கேட்டிருந்தாங்க, அசோலா பெட்டு விரும்பி பெட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இப்போ உங்களோட பெட்டு அங்கே கிடைக்குங்களா? அவங்களுக்கு எப்படி தரப்படுங்க பெட்டு? நிச்சயமாக டெய்லி எனக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 1 திருநாச்சி ஸ்ரீலங்காலேருந்து கால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ மெட்டீரியல் நல்லா இருக்குது, நான் ஸ்ரீலங்காவில் தேடினேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு தேடுறப்ப ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தே எடுத்துகிட்டு போனாருங்க. இங்கே ஃப்ளைட்டில் அவர் 60 கிலோ கார்கோ எடுத்துக்கலாம், கார்கோவில் கொண்டு போகணுனால. ஏன்னா அவர் கொரியர் அனுப்பலான்னு போனோம்னா ஒரு பெட்டு அனுப்புறதுக்கு 3000 ரூபா, பெட்டோட காஸ்ட்டே 1500 ரூபா தாங்க, அவர் கொரியர் காஸ்ட்டு 3000 ரூபா. அவர் அதை யோசிச்சார், அதனால் அவர் ஃப்ளைட் செலவு 25000 போனது போக கூட ஒரு 30 பெட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அதை கொண்டு போய் அங்கே அவர் தோட்டத்தில் போட்டார். அதை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸு. ஸ்ரீலங்காங்களில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், அவரோட நம்பர் தந்துடுறேன், அவர் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு ஸ்ரீலங்கா எல்லா பக்கம் மேக்ஸிமம் சப்ளை பண்ணிடுவார். இதை வீடியோ பார்த்துருக்கோங்க, ஒரு தொழில் வாய்ப்பாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அசோலா பெட்டு, வெறுமை பெட்டு, ஷேர் நெட்டு, மற்ற க்ரோ பேக்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் வாய்ப்பு தரீங்களா? இப்போ எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா? பண்ணலாமா? அதில் என்ன லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாங்க, நான் இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால தானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக கூப்பிடுங்க, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கண்டிப்பாக தரேங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் மினிமம் எவ்வளோ பெட் எடுத்து தருவீங்க? இல்லை எவ்வளோ மினிமம் ஒரு 10 பெட் எடுத்தால் கூட பண்ணி தருவோம். தருவீங்க, அதுக்குன்னு ஒரு தனி விலை இருக்கும், அதுக்கு தனி விலை கண்டிப்பாக இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ணணும்னு வரும்போது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்போ இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எப்படி சொல்ல வரீங்க உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு? ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் நான் அசோலா வித்துட்டு இருக்கிறப்ப கொடுத்துட்டு இருந்தேன்ல, அப்போ எங்கள் வீட்லேயே சொன்னதே இது எல்லாம் படிச்சுட்டு இந்த அசோலா வித் கொடுத்துட்டு இருக்க இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆக ஆக அப்புறம் என் ஃபேமிலி சப்போர்ட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நான் பேக் பண்ணிக்கிறத எங்கள் அம்மா பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அனுப்புறதெல்லாம் பார்சல்லாம் எங்கள் அப்பா கொண்டு போய் போட்டுங்கிறார். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தனால இந்த லெவலுக்கு வந்தானுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு, ரொம்ப அருமையாக இருந்து வளர்ச்சியை பார்க்கறதுக்கு. உங்களை புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவில் வந்து புது நேர்களுக்கு வந்து உங்களை பற்றின நிறைய பதிவுகள், அசோலாவை பற்றி நீங்கள் சொன்ன பதிவுகள், அசோலாவில் மீன் எப்படி விடலாம், வெறும்பு பெட்டி எப்படி அமைக்கலாம், ரெண்டுக்கும் எல்லாத்தோட ஏ டு சிறு ப்ராசஸ் எல்லாமே வந்து பல பதிவுகளை நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கிறோம். அதில் எல்லா பதிவுகளையும் நம்ம சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், புதுசாக வந்தவங்க போய் பார்க்கட்டும், வேறொரு பதிவில் சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி திருப்பி. நன்றி, வணக்கம். நன்றிங்க.